இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2018 ரிலீஸ் ஆன ஹாலோவீன் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான சீரியல் கிலர் படத்தை பத்தி நாங்க பார்க்க போறோம். நிறைய சீரியல் கிலர் படம் பார்த்தோம். இது என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சீரியல் கிலர் ஒரு கொலை பண்ண ட்ரை பண்றான், நிறைய பேரை கொன்னுட்டான், ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க கொலை பண்ண ட்ரை பண்றான். அந்த முயற்சியில வந்து அவன் தோத்து போறான். அதுக்காக அந்த பையன் 40 வருஷம் வெயிட் பண்ணி 41வது வருஷம் மறுபடியும் அதே குடும்பத்துக்கிட்ட போய் அதே ஆட்களை கொலை செய்ய ட்ரை பண்ணா அவன் எப்பேற்பட்ட சீரியல் கிலரா இருப்பான். அப்பேற்பட்ட ஒருத்தவரோட கதை தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, ரொம்ப வேகமா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள மொத்த ஸ்டோரியும் பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மனநல மருத்துவமனையை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற நிறைய பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, பைத்தியங்க. அங்க 2 பத்திரிகைக்காரங்களை காமிக்கிறாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, 100 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இங்க இருக்கிற டாக்டர் கிட்ட அவரை பத்தி விசாரிச்சா, நான் இங்க வந்து ஒரு 2-3 வருஷம் தான் ஆகுது, எனக்கு முன்னாடி ஒருத்தர் கிட்டத்தட்ட 30 வருஷமா இங்க இருந்தாரு, அவர் தான் இந்த மனநல மருத்துவர், நம்ம பாதிக்கப்பட்ட பேஷண்டா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருந்தவர். அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பயலை உசுரோட வச்சுக்கிறத விட விஷத்தை வச்சு கொன்னுறதே மேல, அவன் திருந்த போறதும் இல்ல, அவனுக்கு இது சரியாக போறதும் இல்ல, அவனை உன்னால பிரிடிக்ட் பண்ணவே முடியாது, எப்ப வேணாலும் அவன் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகலாம், அப்படி ஒரு தூரம் ஆயிட்டானா இந்த உலகம் மிகப்பெரிய பிரளயத்தை பார்க்க வேண்டியிருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அவரோட ரிப்போர்ட்ல. அவரோட ரிப்போர்ட் சரிங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, நானும் இந்த பைய கூட பேசணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்றேங்க, வாயை திறந்து ஒரு வார்த்தை என்கிட்ட பேசலங்க, இத்தனை வருஷமா இருக்கேன் நானு, ஒரு வார்த்தை பேசுறானா பேசவே இல்லையே அப்படிங்கிறா நம்ம டாக்டர். பக்கத்துல போக கூடாது, அந்த பேஷண்ட்டை சுத்தி ஒரு மஞ்சள் கலர்ல கோடு போட்டிருப்போம், அந்த கோட்டுக்குள்ள நீங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணி தான் இந்த 2 பத்திரிகாரெல்லாம் கூட்டு போறாங்க. அந்த பேஷண்ட் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காப்ல, இந்த பக்கத்துல அந்த டாக்டர் 2 பத்திரிகாரங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம், உங்களை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் சொன்னா எந்த ரிப்ளையும் இல்ல, நீ நல்லவே அப்படி எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டு பாக்குறாங்க. அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. என்னடா என்ன சொன்னாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகார ஒருத்தன் என்ன பண்றானா, அவனோட பைக்குள்ள இருந்து ஒரு மாஸ்க் எடுக்கிறாங்க, ஒரு முகமூடி. அதை எடுத்து இந்த பேஷண்ட் கிட்ட காமிக்கிறான். பட் இன்னும் பேஷண்ட் திரும்பி கூட பாக்கலங்க. அந்த பக்கம் தான் இருக்காப்ல. ஆனா இவன் காமிக்கிறது அந்த மாஸ்க
ஆரம்பிக்கிறாங்க, பேஷன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னும் நம்ம எதிர்பார்க்கிற அந்த பேஷண்ட் திரும்பி கூட பார்க்கல, பின்னாடி இருக்கிறது அந்த மாஸ்க் தான் அப்படிங்கறத அவரால் ஆனா உணர முடியுது. உன்னால உணர முடியுதுல, ஏன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிற, ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு இந்த பத்திரிக்கையை எவ்வளவோ விட்ட போட்டு பாக்குறாங்க. பட் எதுக்குமே அவர்கிட்ட இருந்து சரியான பதில் கிடைக்கல. அதனால இவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து எல்லாமே வேஸ்டா போயிடுச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் அங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறவங்க அப்படியே ஊர் பக்கம் போய் சேர வேண்டியதானே. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப இவங்க பாத்துட்டு போன அந்த பேஷண்ட் இருக்காரு இல்லையா, அவர் யாருன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேரை கொண்டு குச்சவர். அவரை பார்க்க போயாச்சு, ஒரு பிரயோஜனம் இல்ல. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு ஃபேமிலி இருக்கிறவங்களை கொல்ல ட்ரை பண்ணி முடியாம போய் அப்புறம் அந்த 40 வருஷம் தான் அந்த மனநல மருத்துவமனையிலேயே கிடக்காப்ல. போர்ட்டே வந்து அவருக்கு மனநல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில போறதுக்கு பதிலா ஹாஸ்பிட்டல்ல போட்டுருக்கு. ஒரு வார்த்தை கூட அவன் அதுல இருந்து பேசினது இல்ல போல. இப்போ அந்த சீரியலுக்குள்ள இருந்து தப்பிச்சாங்க பாத்தீங்களா ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில ஒரு பாட்டிமா இருப்பாங்க, ஒரு தாய் கிழவி இருப்பாங்க. அந்த தாய் கிழவிய பாக்குறதுக்காக தான் இப்ப அவங்க வந்திருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கேட்டை போட்டு காலிங் பெல்ல வச்சிருக்காங்க. காலிங் பெல்ல அமுக்கிட்டு நாங்க இந்த மாதிரி வந்திருக்கோம், உங்களை பாக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்புறம் இவங்களோட பத்திரிகை, எப்பேற்பட்ட பத்திரிகை தெரியுமா, எத்தனை பேர் படிப்பாங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசி பாக்குறான், அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு $3,000 இருக்கு, அதாவது இந்தியன் மதிப்புல நெருக்கி ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குங்க, 2 லட்சம் ரூபாய் இருக்கு. நீங்க எனக்கு ஒரு 10 நிமிஷம் இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தை தரோம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடுறாங்க. நம்ம தாய் கிழவி உள்ள போறாங்க. மொத மெயின் டோரு, அதுக்கப்புறம் கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேட்டு, அதுக்கப்புறம் லாக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டங்கள் இங்க இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி அப்புறம் இந்த ரெண்டு பத்திரிகைக்காரங்களையும் ஹால்ல உட்கார வைக்கிறாங்க. இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய விஷயமா கேள்விப்பட்டிருப்போம் பாத்தீங்களா, ஒரு கேஸ், அந்த மாதிரி கேஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா பேசியிருப்போம், 20 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா பேசியிருப்போம். அந்த மாதிரி பழைய கேஸை நோண்டி எடுத்துட்டு இப்போ அந்த கேஸ் சம்பந்தப்பட்டவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத பேப்பர்ல ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு தீம். அந்த டீம்ல இருக்கவங்க தான் அவங்க எல்லாமே. இப்போ அந்த வகையில 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட் பத்தி, அந்த கேஸை பத்தி இப்ப நாங்க பத்திரிகையில போடலான் இருக்கோம். இது எல்லாம் கேட்டாங்கன்னா மத்தவங்களும் உங்க கதையை கேட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்க கதையை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது, கொல்ல வந்தா எப்படியோ நான் கடவுள் பிடித்ததுல ஜெயிச்சிட்டேன், தப்பிச்சிட்டேன், அவ்வளவுதான், இதுல வேற என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க இவங்க. அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்க, அதெல்லாம் சரி, பட் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்க குழந்தை உங்க கூட தான் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 12 வருஷமா அந்த குழந்தையை நீங்க வளர்த்தீங்க. அந்த குழந்தையோட 12வது வயசு இருக்கும்போது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வந்து, இல்ல குழந்தைகள் காப்பகம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி குரூப் அங்கெல்லாம் அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸ்ங்க. குழந்தைகளை யாராவது டார்ச்சர் பண்ணி வளர்த்தாங்கன்னா அவங்க வந்து அந்த குழந்தையை தீட்டு போயிடுவானுங்க. அப்பா அம்மா கிட்ட இருந்தே பிரிச்சு எடுத்துட்டு போறதுக்கான உரிமைகள்
கேள்விகள் அவங்க கிட்ட உண்டு. அவங்க வந்து இவங்க குழந்தைய வளர்க்கறது சரியில்லை, கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 12 வயசுல இவங்களோட குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க குழந்தைய எப்ப பாத்தீங்க, எப்ப அவங்க கூட சேர்ந்து வளர்ந்தாங்க அப்படின்னு ஒரு மேட்டரை கேட்டதுமே இந்த தாய் கிழவே காண்டாராங்க. ஏமா தெரிஞ்சுகிட்டே கேள்வி கேக்குற, உனக்கு தெரியாதா என் பொண்ணு அதுக்கப்புறம் என் கூட சேரவே இல்ல, கடைசி வரைக்கும் அவளை அந்த குழந்தைகள் காப்பகம் தான் எடுத்து வளர்த்தாங்கன்னு உனக்கு தெரியாதா, தெரிஞ்சுகிட்டே தானே என்ன சீன்ற, சரி சரி கேள்வி கேட்ட இன்டர்வியூ பண்ணதெல்லாம் போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் டோரை திறந்து விட்டு இவங்களை விரட்டி விடுறாங்க. அப்படி போறவங்க கிட்டயே ஏதோ 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதை கொடுக்காம கிளம்புறீங்க, கொடுத்துட்டு கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையும் வாங்கிடுறாங்க. அங்கே அப்படி சீன் கட் பண்ணா இப்போ சிட்டிக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம தாய் கிழவியோட பொண்ணு மருமக பேத்தி மூணு பேரும் அவங்க வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நார்மலான சந்தோஷமான வாழ்க்கை வந்துகிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஹாலோவீன் ஃபங்க்ஷனா, இந்த ஹாலோவீன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அமெரிக்காக்கு மட்டுமே உருத்தான ஒரு சூப்பரான விஷயங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விதவிதமா மாறு வேஷம் போட்டுக்கிட்டு, அதுலயும் குறிப்பா பேய் பிசாசு சாத்தான்ற மாதிரியான விதவிதமான மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா திரிவாங்க, நைட்டு ஃபுல்லா நடராத்திரி ஃபுல்லா ஜாலியா திரிவானுங்க. ஹாலோவீன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நாம ஏன் கொண்டாடிட்டு இருக்க ஒரு ஃபங்க்ஷன் நாளைக்கு ஆரம்பிக்கும் போகுது. நம்ம ஊர்ல தீபாவளி பொங்கல் மாதிரி வச்சுக்கோங்களேன், சோ அதுக்கு நம்ம பாட்டிமாவை இன்வைட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா இந்த அம்மாக்காரி, ஆமா ஆமா இன்வைட் பண்ணேன் பட் அவங்க வரலன்ட்டாங்க, அவங்களை பத்தி தான் உனக்கு தெரியுமேமா, நம்ம கூட எல்லாம் அவங்க சேர மாட்டாங்க, அவங்க வேற நம்ம வேற அப்படின்னு இவங்க பேசுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த பேத்திக்காரி இருக்கா பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றானா, எங்க அம்மா என்கிட்டயே போய் சொல்றாங்க, இன்ஃபேக்ட் அவங்க என் பாட்டிமாக்கு போன் பண்ணி சொல்லவே இல்ல, அவங்க இன்வைட் பண்ணல பட் அதுக்குள்ள பாட்டிமா வந்து வரமாட்டாங்க வைக்க மாட்டாங்க எல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு இந்த பிரெஞ்சுக்காரங்க கேட்க, ஏன்னா நான் என் பாட்டிமாட்ட பேசிட்டு தான் இருக்கேன், அவங்களே என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அவ சொல்றான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீனு அந்த பேத்திக்காரி காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா, கூடவே அவ காதலிக்கிற அந்த பாய் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தன், இவன் ரெண்டு பேரும் ஓவரா ஒட்டாதீங்கடா, வேணா எனக்கு ரெண்டு முத்தத்தை கொடுங்கடா சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் முத்தம் கொடுத்துட்டு கட்டி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம பேத்திக்காரி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் ஜன்னல் வழியா பார்த்தா வெளியே அந்த தாய் கிழவி நிக்கிறா. சரி அவளை பாக்குறதுக்காக சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்சதுமே கீழே வந்து பாட்டியும் பேத்தியும் பேசிக்கிறாங்க. எதுக்காக நம்ம பாட்டிமா வந்திருக்காங்கன்னா இவங்களுக்கு அந்த பத்திரிகைக்காரங்க கிட்ட இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சதுல, இவங்க கிட்ட பெருசா பணம் இல்லங்க, ஒருவேளை அதையும் தாண்டி இப்ப இந்த மாதிரி எப்பயாவது ரொம்ப அரிதா கிடைச்சதுன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து பேத்தி கிட்ட தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து பேத்தி கிட்ட கொடுத்துட்டு வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுமா, என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணுமா, பிடிச்சத செய்யுமா, ஆனா உங்க அம்மா கிட்ட மட்டும் நான் பணம் கொடுத்தேன்னு சொல்லிடாது அப்படின்னு சொல்ல இந்த பேத்திக்காரி ரொம்பவே நல்லவங்க. என்ன சொல்றானா, சரி சரி அடுத்து எனக்கு எஜுகேஷனுக்கு எல்லாம் நிறைய ஃபீஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி எஜுகேஷன் ஃபீ கட்டு கேட்கும் போது நான் இதை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அப்படி அங்க சீனை கட் பண்ணா இங்க நம்ம தாய் கிழவியை பாருங்க, சும்மா வித விதமா கன் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு கொல்லப்புறத்திலேயே நிறைய பொம்மைகளை நிக்க வச்சு தாறு மாற சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு குறியும் வந்து மிஸ் ஆகவே இல்லைங்க, கரெக்டா சுட்டு தள்ளிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மனநல மருத்துவமனையை காமிக்கிறாங்க, உள்ள இருந்து ஒரு பஸ் வெளியே போதுங்க. அந்த பஸ்ல கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க போறாங்க, அதுலயும் குறிப்பா நம்ம படத்தோட வில்ல அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் 40 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல்களை இருந்தான் பாத்தீங்களா, அவனையும் கூட்டிட்டு போறானுங்க. கூடவே நம்ம டாக்டர் கார்லயே அவரும் போறாரு. வண்டி அங்க இருந்து கிளம்புது. நம்ம தாய் கிழவி என்ன பண்றாங்கன்னா கையில துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிக்கிறாங்க. அவனை சுட்டு கொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வெறி அவங்க கிட்ட இருக்குங்க. ஆனா அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு அழுகை, ஏன்னா அவங்களால பண்ண முடியாது, இது வந்து கண்டிப்பா யாராலுமே பண்ண முடியாது, அவ்வளவு பாதுகாப்பா போற ஒருத்தவனை போய் எப்படி கொல்ல முடியும், அப்படி கொன்னுட்டாங்கன்னா இவங்களோட எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதனால அவங்க கொல்லவும் முடியல கொல்லாம இருக்கவும் முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்க சீனை கட் பண்ணிட்டா மறுபடியும் இங்க சிட்டிக்குள்ள நடக்குதுன்னு பாருங்க. நம்ம பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஹாலோவீனுக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு சின்ன பார்ட்டி, அம்மா அப்பா புள்ள இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லி எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டிமா மட்டும் மிஸ்ஸிங், அவங்களும் வந்துடுறாங்க. ஒன்னே யாருமா கூப்பிட்டது அப்படின்னு பார்த்தா நம்ம பொண்ணு தாங்க பேத்தி தாங்க கூப்பிட்டுருக்கா. அவளும் வந்து உட்காராங்க, எல்லாத்தையும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவன் மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறான். ஏன் இவ்வளவு அழுக வேண்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை அந்த சொன்ன பாத்தீங்களா ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து இப்ப அவன் போயிடுறான், திரும்பி அவன் வருவானா இல்லையான்னு தெரியாது, அவனை கொல்லணும்னு எதிர்பார்க்கறா பட் முடியாம போயிடுது. அதனாலேயே இவங்களும் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஜாலியா சந்தோஷமா இந்த ஃபேமிலியோட இருக்கிறத விட்டுவிட்டு இங்கேயே உட்காந்து அழுதுட்டு நான் அழுது, அதனால நீங்களும் என்ன பார்த்து அழுது, நம்ம ஃபேமிலியே அழுது, எதுக்கு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க ஓடி போயிடறாங்க. அழுதுகிட்டே ஓடுறாங்க. பின்னாடி இந்த அம்மா கறி போக மாட்டேங்கிறா, ஏன்னா அவளுக்கு அவங்க அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது போலங்க. அதனா பேத்திக்கு மட்டும் ரொம்பவே பிடிக்குது. ஸோ பேத்தி ஓடி போய் அந்த பாட்டியம்மாவை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கதான் இந்த அம்மா கறி சொல்றா தன்னோட பொண்ணு கிட்ட, உனக்கு என்னை பார்த்தா ரொம்ப குடும்பக்கார அம்மா மாதிரி தெரியும், ஆனா நான் உன்னை சுத்தமான ஒரு நல்ல பொண்ணா வளர்த்திருக்கேன், உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் உன்ன என்னால முடிஞ்ச அளவு பண்ணி கொடுத்துருக்கேன், முடிஞ்ச அளவு உன்னை சந்தோஷமா வச்சிருக்கேன், ஓ இஷ்டத்துக்கு உன்ன வளர்த்திருக்கேன், ஆனா என்னோட வாழ்க்கை அப்படி இல்ல, எங்க அம்மா நான் 12 வயசு வர வரைக்கும் என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா, தம்மா தூண்டு வயசு இருக்கும் போது என் கையில துப்பாக்கியை கொடுத்து சுடணும்னு சொல்லி கொடுத்தாங்க, கத்தியை கொடுத்து எப்படி குத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி ஓடணும் எப்படி ஒளியணும் சின்ன இடத்துல கூட எப்படி வாழணும் அப்படின்ற சொல்லி கொடுக்கறதுக்காகவே என்ன கூண்டுல எல்லாம் அடைச்சு வளர்த்தாங்க அப்படின்னு அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, ஏன் தன்னோட அம்மாவை அவங்க வெறுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பழைய கதையெல்லாம் சொல்றாங்க. பிளாஷ்பேக்ல அங்கங்க வந்து வந்து போகுது. இந்த புருஷகார வந்து ஆறுதலா முத்தம் கொடுக்குறான். அப்படி அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கத்துல நடக்குன்னு பாருங்க, ஒரு காரு சம்பந்தமே இல்லாம ஒரு காரை காமிக்கிறாங்க, ஒரு அப்பாவும் பிள்ளையும் வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது எதுக்கு எவனோ ஒருத்தன் நடு ரோட்ல
வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது யாரும் தெரியாத எல்லாமே அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பைத்தியங்க. அந்த வண்டி இவங்க எடுத்துட்டு போன அந்த வண்டி வந்து ஆக்சிடென்டா நிக்குது. பைத்தியக்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்கேயே அப்படியே பேய் மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே உலாவிட்டே திறானுங்க. இப்ப வந்தாரு பாத்தீங்களா, இவர் என்ன பண்றாரு, அப்படியே வண்டிக்குள்ளேயே இறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இங்க அடிபட்டு இருக்காங்களா அப்படின்னு செக் பண்றக்கா கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கின மனுஷன் திரும்பி வரவே இல்லை. அப்புறம் இந்த பையன் போலீஸுக்கு கால் பண்றான். கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு, இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் வைக்கிறோம் சொல்லும் போது உங்க அப்பா எங்க, உங்க அப்பா பக்கத்திலே இருப்பா, எங்கிட்டு தனியா போயிடாதப்பா அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்ல, இவனும் சரின்னு சொல்லி கீழே இறங்கிட்டு டாடி டாடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே தேடி போயிட்டே இருக்காங்க. ஆனா விவரமானவன் இவனும் சின்ன வயசுலயே வேட்டையாடலாம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு போலங்க, கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டே சுத்தி திரியான். அப்பா அப்பான்னு சொல்லி தேடி போறாங்க. ஒரு இடத்துல ஒரு போலீஸ்காரன் ரொம்பவே கொடூரமான நிலைமையில சாகர நிலைமையில கிடக்கான். அவனை பார்த்து இவங்க போறாங்க. ஆபீசர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்க, அவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன காப்பாத்துங்க அப்படின்னு மோஸ்ட்லி சொல்லுவாங்க. பட் இவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, தம்பி இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு சொல்றாப்ல. அப்போ இந்த பையனோட உசுருக்கும் ஆபத்துங்கிறது அந்த ஆபீசருக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் அங்க இருந்து ஓடி தன்னோட அப்பாவை தேடி பக்கத்துல ஒரு பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறான். பஸ்ஸுக்குள்ள போயிருக்கான், கையில துப்பாக்கி வேற இருக்கு. திடீர்னு உள்ள இருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறாங்க. பதட்டத்துல நம்ம பைய சுடவே செஞ்சாங்க. சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க சுடப்பட்டு கிடந்தது இந்த பஸ்ல வந்த அந்த டாக்டர். அவருக்கு தோள்பட்டையில அடிபட்டுருதுங்க. அதை பார்த்து பதறி போய் இவன் இவனோட வண்டிக்கு மறுபடியும் ஓடி போய் கார்ல ஏறி கார பூட்டிக்கிறான். ஆனா பூட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் பின்னாடிதான் நம்ம சீரியல் கிளர் இவ்வளவு நேரம் ஒளிஞ்சுட்டு இருந்திருக்காங்கிறது. இவன் சின்ன பையனு கூட பாக்காம பின்னாடி இருந்து அவனோட கழுத்தை பிடிச்சி பக்கத்துல இருக்கிற அந்த கண்ணாடியில சும்மா இடி 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 இடிச்சு அந்த பச்சை குழந்தைய சாடிச்சாங்க. அதே நேரம் இந்த பக்கத்துல ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி ஒரு ரோட்ல இருந்து கால் பண்ணாப்பா, அந்த ஏரியா பக்கம் போய் என்னன்னு செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் இன்ஃபர்மேஷன் வர அங்க ஒரு போலீஸ் அதை பார்க்க போறா. போய் பார்த்தா இப்படி நிறைய பேர் ரொம்ப விசித்திரமா சாகடிக்க கிடக்குறாங்க பாத்தீங்களா. இதை எல்லாத்தையும் பார்த்து மொத்த போலீஸ் டீமுமே அங்க ஆஜர்படுத்துறானுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல நம்ம பத்திரிகார வந்தாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கொலகாரங்கிட்டையும் பேச முடியல, அந்த கொலகாரட்ட மாட்டின நம்ம தாய் கிழவிகிட்டையும் பெருசா இன்ஃபர்மேஷன் இல்ல. அதுக்கப்புறம் இவங்க ஒரு சுடுகாட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு கல்லறையை பாக்குறாங்க. அந்த கல்லறை யாரோடது நினைக்கிறீங்க, நம்ம சீரியல் கில்லர் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட தங்கச்சியோட தாங்க. இந்த பையன் மொத மொத கொலை பண்ணதே தான் கூட பிறந்த தங்கச்சியை தானா. அப்படி அவளை கொல்லும் போது அவளோட தலையில வெட்டியிருக்கான், அப்புறம் கழுத்து எடுத்திருக்கான், அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து வெட்டினதுனால அந்த பொண்ணோட முதுகெலும்பு இருக்கு பாத்தீங்களா, அதுலயே குத்தி அந்த முதுகெலும்பு மட்டுமே தனியா பேத்து எடுத்திருக்கானா, ரொம்ப கொடூரமா கொண்டிருக்கான். அப்படி செத்து போன தங்கச்சியோட கல்லறை தான் இது, இதையாவது பார்த்துட்டு போட்டோ எடுக்கலாம் தான் வந்திருக்கும் சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ரொம்ப தூரத்துல மரத்தோரமா அவத்தவனை காமிக்கிறாங்க. இது யாருன்னு தெரியுதாங்க, நம்ம சீரியல் கிளர் தான் இப்போ இங்க வந்திருக்கான். அப்படி அங்க சீனை கட் பண்ணா இங்க அந்த அடிபட்டவங்களை ஒன்று ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. நம்ம டாக்டருக்கு வந்து சோல்டர்ல அடிபட்டு இருந்ததுல அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இன்னும் அவருக்கு மயக்கம் தெரியல. அவருக்கு மயக்கம் தெளிஞ்சாதான் அவர் எப்படி அப்படி கடந்தாரு, யார் அந்த ஆக்சிடென்ட் பண்ணது, உள்ள இருந்த அந்த பேஷண்ட் எல்லாம் எப்படி நம்ம பிடிக்கிறது, அந்த லட்சியம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குங்க. அதே நேரம் அந்த பஸ்லயே பேஷண்டோட லிஸ்ட் இருந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல நிறைய பேர் சாதாரண பைத்தியங்கள் இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஆனா ஒருத்த மட்டும் தான் பின்னணி வந்து குற்றப்பு நினை இருந்திருக்கு. அது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம சீரியல் கிளர் தான். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாலோவின் டேட் அன்னைக்கு, அதான் இந்த மார்வேஷம் எல்லாம் போட்டு கொண்டாடுவாங்க பாத்தீங்களா, அந்த நாள்ல தான் நிறைய பேரை கொன்னிருக்கான். கரெக்டா அவனும் இந்த வண்டியில வந்திருக்கான், அவனை இப்ப காணோம். சோ அவன் தான் வாண்டட் ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் யோசிக்கிறாங்க. ஆனா இவன் கூட ஒரு கருப்பு போலீஸ் வருவான். அந்த கருப்பு என்ன சொல்றான், ஏய் நீ என்னப்பா ஓவரா டிஸ்கஸ் பண்ற, ஓவரா கற்பனை பண்ற, அதுக்காக நாளைக்கு நடக்க போற அந்த ஃபங்க்ஷன் நிப்பாட்ட முடியுமா, ஊர்க்காரங்க எல்லாம் பயங்கரமா ஜே ஜேன்னு ரெடியா இருக்காங்க, இதெல்லாம் ஒரு மேட்டர்ன்னு சொல்லி இதை தெரியாம சொல்லி மக்கள் எல்லாத்தையும் பீதி அடைய செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த கருப்பன் சொல்றான். அப்படி அங்க சீனை கட் பண்ணா மறுபடியும் இங்க நம்ம பத்திரிகாரங்க ரெண்டு பேரும் காமிக்கிறாங்க. பாத்ரூமுக்கு போறாங்க நம்ம பத்திரிகாரி, ஊர் பக்கம் போறதுக்காக தான் இப்ப கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்த வராங்க. இவங்க பாத்ரூம் முன்னாடி நிக்கிறான், யாரோ ஒருத்தவங்க முன்னாடி நிக்கிறாங்க தெரியுது, யார் வெளியே நிக்கிறீங்க யார் வெளிக்கிறீங்கன்னு பயந்துகிட்டு இருக்கும் போது வெளியே இருந்தே தட்ட ஆரம்பிக்கிறாங்க, அந்த கதவை உடைக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரம் எங்கடா உள்ள போன நம்ம பத்திரிகாரிய காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பத்திரிகார உள்ள வராங்க. முதல் அந்த கடைக்குல போய் பாக்குறான், கடையில வேலை பார்த்த ரெண்டு பேருமே அங்க செத்து போய் கிடக்காங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் பக்கம் போய் பார்த்தா இங்க நம்ம மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த சீரியல் கில்லர் இருக்கான். அவன் பார்த்ததுமே அந்த பத்திரிகாரனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பத்திரிகாரிய வேற கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அதுல ஒரு கட்டத்துல அந்த பத்திரிகாரனை அடி அடின்னு அடிச்சு அவன் தலைய போட்டு சோத்துல சும்மா சத்து சத்து சத்துன்னு முட்டை வைப்பான் பாருங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல அவன் மூஞ்சி ஃபுல்லா ரத்தமாகி ஒரு இடத்துல அப்படியே மூச்சு தனரத்தன செத்து கிடக்கிற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், சாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கத்துல அந்த பொண்ணையும் அப்படியே கலாக்கா கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி அப்படியே நெரிப்பா இருப்பாருங்க. மூச்சு முட்டி கொஞ்ச நேரத்துல அவளும் அங்க செத்து போறா. ரெண்டு பேருமே சாகிறத மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு ஒன்னா அந்த பத்திரிகாரங்க வேலை பார்த்தாங்க, இப்ப ஒன்னா செத்தே போறாங்க. இந்த மேட்டர் எல்லாம் அப்படியே நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்க நம்ம தாய்க்கிலே வந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஆஹா அவன் தப்பிச்சிட்டான், நாளைக்கு ஹாலோவீன் ஃபங்க்ஷன் வேற இருக்கு, கண்டிப்பா எல்லாருமே போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. இவங்க வீட்லயே ஒரு ரிமோட் மாதிரி ஒன்னு இருக்குங்க, அந்த ரிமோட் ஆன் பண்ணா இவங்க வீட்டோட ஹால்ல அந்த கிச்சன் செட்டப் இருக்கு பாத்தீங்களா, ஒரு டேபிள், அந்த டேபிள் தானா மூவ் ஆகுது. கீழே ஒரு பெரிய ரகசிய ரூமே வச்சிருக்கா. இந்த நல்லடக்கம் வந்தா போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு யாராவது ஒரு கொலகார உள்ள வந்துட்டானா அவனுக்கு பயந்துகிட்டு கீழே ஒளிஞ்சுப்பாங்க பாத்தீங்களா, அதுக்காகவே இந்த ரகசிய அறைய நம்ம தாய் கிளவி கட்டிருக்கா போல. அந்த ரேஞ்சுக்கு இப்ப பாதுகாப்பு உணர்வே அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரம் இங்க சிட்டிக்குள்ள நம்ம அம்மா காரை காமிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள போறா, வீட்டுக்குள்ள சம்திங் ராங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஒரு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, புருஷங்கார வரா. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு மேல இருந்து நம்ம தாய் கிளவி வந்து ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லி கைய
தூக்கிவே துப்பாக்கி மாதிரி காமிக்க இவங்க பயப்படுறானுங்க. என்ன வீட போட்டு வச்சிருக்க, கதவை திறந்து வச்சிருக்க, ஜன்னல திறந்து வச்சிருக்க, ஜன்னலுக்குள்ள இருந்து அசால்ட்டா உள்ள இறங்கிட்டேன். இந்நேரம் என் இடத்துல ஒரு சீரியல் கில்லரோ ஒரு திருடனோ வந்திருந்தான்னா உங்க எல்லாருமே கொண்டு இருக்க மாட்டானா? ஏன் இப்படி சேஃப்டி இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாட்டிமா. அதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கக்கூடாது, ஏன் வீடுதான் ரொம்ப சேஃபா இருக்கும், உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அவ வரமாட்டேங்கிறா. அதுக்குள்ள இந்த புருஷகாரன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாம என் வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்ல மருமகனைய துப்பாக்கி முனையில நிப்பாட்டுறா. இதெல்லாம் பார்த்து மக ரொம்ப காண்டாரா, அம்மா உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுமா, தயவு செய்ய இங்கிருந்து போறையா இல்ல போலீஸ் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காப்பாத்த வந்த நம்ம தாய் கிழவிய விரட்டியே விட்டுறானுங்க. அப்புறம் அந்த தாய் கிழவி எங்க போயிருக்காங்கன்னு பாருங்க, அந்த பத்திரிக்கை ரெண்டு பேர் செத்து போனாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவங்க போறாங்க, போலீஸ்காரங்க போறாங்க, எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. நிலவம் மோசமாயிடுச்சு, இதே மாதிரி போயிட்டு இருந்தா எத்தனை பேர் அவன் கொல்ல போறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஹாலோவீன் ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம பத்திரிக்காரங்களை எதுக்கவன் கொண்டானா, அவங்க கிட்டதான் இந்த சீரியல்களுக்கு தேவையான அந்த முகமூடி இருக்கு. அவங்களோட கார் டிக்கில கிடக்கும், அதை எடுத்துக்கிட்டு இவன் போட்டுக்கிட்டு அந்த கூட்டம் எல்லாமே மாறுவேஷம் போட்டு திரியறாங்க இல்லையா, அதே கூட்டத்துக்குள்ள இவனும் ஐக்கியம் வராங்க. இவன் அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்குது வித்தியாசமே தெரியாது, ஏன்னா எல்லாருமே மாஸ்க் போட்டு எல்லாருமே மாறுவேஷத்தை திரியறதுனால ஒன்னும் பெருசாவே வித்தியாசம் தெரியாது. ஆயா திரியறான், அசால்ட்டா ஒரு வீட்டுக்குள்ள போறான், ஒரு கிழவி அங்க வேலை பார்த்துட்டு இருக்கு, அந்த கிழவிய கிச்சன்ல வச்சே சும்மா அடி அடி அடின்னு அடிக்கிறான். கையில கிடைச்ச சுத்தியல் சுத்தியில வச்சு அடிச்சு இந்த கிழவிய கொன்னுட்டான். அதுக்கப்புறம் அந்த கிச்சன்ல ஒரு கத்தி கிடக்கும், சுத்தியில கீழே போட்டுட்டு கத்தி எடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு போறான். அங்க ஒருத்தவங்க போன்ல பேசிட்டு இருக்காங்க, போன்ல ஏதோ ஒரு நலம் விரும்பி இந்த மாதிரி ஒரு சீரியல் கிளர் ஏரியா பக்கம் எஸ்கேப் ஆயிட்டானா, கதவை எல்லாம் முடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண அவங்க, ஐயோ அப்படியா, நல்ல வேலை சொன்னமா, இந்தா கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் முடிவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு போய் மூணுமா இல்லையா, அதை விட்டு விட்டு தேவையில்லாத புறணும் பேசிக்கிட்டு இருந்தா அந்த கேப்புக்குள்ள நம்ம தலை உள்ள பூந்துட்டாப்ல, உள்ள பூந்து அவ பின்னாடியே போய் அடிச்சு சாகடிக்கிறா. இந்த கொத்தலாம் எங்கிட்டு நடந்துகிட்டு இருக்க அந்த பக்கத்துல நம்ம பேத்திகாரியும் அந்த பாய் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி, அவன் வந்து பொம்பளை மாதிரியும் இவ வந்து ஆம்பளை மாதிரியும் வேஷம் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனை சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சிறப்பா போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு போன் கால் வருது. போன்ல இந்த பக்கம் பேசுறது யாருன்னா அந்த பேத்திகாரியோட ஃப்ரெண்டு. அவ ஒரு வீட்டுல பேபி சிட்டிங் பண்றதுக்காக, ஆயாமா வேலையை பார்ட் டைமா பண்றதுக்காக வந்திருக்கா. அவகிட்ட சரிம்மா நீயாவது என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் ஆயாமா வேலை பார்க்கணும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த பாத்துக்கிற வந்திருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு சின்ன பையனை, அவனை படுக்க வச்சுட்டு கீழே போறாங்க. கீழே போனவங்க சும்மா இருப்பாங்களா என்ன, போன் பண்ணி அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவனை கூப்பிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க பார்ட்டியில சிறப்பா போயிட்டு இருக்க இடத்துல நம்ம பாய் ஃப்ரெண்டு தேவையில்லாம முன்ன பண்ண தெரியாத ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க, பார்த்துட்டு பயங்கரமா காண்டாயி அழுகுறாங்க. அப்புறம் இவங்க கூட சண்டை போடுறாங்க. அந்த பைய சாதாரண கிஸ் சொன்னதுக்கு அப்புறம் இவ கூட பிரேக்அப், அவ ரொம்ப தெளிவா சொல்லிட்டா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது பிரேக்அப் பண்ணலாம் சொன்னதுமே அவனோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் கையில போன் இருக்குல்ல, அந்த போனை எடுத்துட்டு பக்கத்துல ஏதோ சாப்பிடறதுக்கு வெட்டுறது ஐட்டங்க அதுக்குள்ள தூக்கி வீசிடுறாங்க. ரொம்ப ரஃபா பிஹேவ் பண்றான், என்னடா இவ்வளவு மோசமா இருக்க, உன்ன போய் நான் லவ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமா அவனை திட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. அதே நேரம் இங்க அந்த பேபி சிட்டிங் பாத்துட்டு இருக்கா பாத்தீங்களா, அவ போன் பண்ணி கூப்பிட அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்துடுறான். ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒண்ணுமனா திரியாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது மேல இருந்து அந்த சின்ன பையன் ஓடி வரான். ஓடி வந்து பூகிமேன் இருக்காரு, எருமுக்குள்ள பூகிமேன் வந்துட்டாரு, எனக்கு பயமா இருக்கு, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். இவங்க ரெண்டு பேரும் சரி குழந்தை பேய் பேய்னு பயப்படுத்த போல, பேய் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் வா நான் வீட்டுக்கு கூட்டு போறேன், ஒரு ரூம்ல போய் நான் செக் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்னு இல்லப்பா வாப்பா வாப்பா படுப்பான்னு சொல்லி படுக்க வைக்க ட்ரை பண்றாங்க. அதே நேரம் அந்த பாய் ஃப்ரெண்ட் கீழே போய் இந்த வீடு அவங்க சம்பந்தமே இல்லாத வீடு, ஏதோ ஒரு வீட்டுல பார்ட் டைம்க்கு வேலை பார்க்க வந்தவங்க, அங்க ஒரு பைக் இருக்கும், அந்த பைக்கை ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கத்துல அந்த பொண்ணு அந்த குழந்தைய தூங்க வைக்கிறேன்னு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த துணி மூடுற துணி எல்லாம் வைக்கிற கபோர்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கபோர்டை கொஞ்சம் மூடுங்க, அதுக்குள்ள இருந்தா பேய் வரும் அப்படின்னு சொல்ல இவளும் போய் அந்த கபோர்டை டப்பு டப்புன்னு சாத்த பாப்பா, மூடவே மூடாது, என்னடா அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளதாங்க நம்ம வில்ல இருக்கான். அப்படியே ஒரு குத்து, அதை பார்த்துட்டு இந்த சின்ன பையன் அப்படியே பயந்து ஓடுறாங்க. இவளும் ஓட பார்த்தா வலிக்கு விழுந்துடுறா. அப்படி வலிக்கு விழுந்தவளை பிடிச்சி தர தரனு இழுத்து சும்மா சதக்கு சதக்கு சதக்குன்னு வெட்டுவா பாருங்க. அதை எல்லாத்தையும் அந்த சின்ன பையன் பாப்பான். அந்த பையனை பார்த்துட்டு ஓடிடுங்க இருந்து ஓடிடு அப்படின்னு இவ கத்துவா. அவன் அங்கிருந்து ஓடிடுறான். அப்படி ஓடும் போது அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்து டே நீ வெளியவாடா, யாராவது ஹெல்ப் கூப்பிடுவோம்டா, தயவு செய்து வெளியவாடா அப்படின்னு கூப்பிடுவான். பட் இந்த பையன் சின்ன பையன் பேச்ச கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மேல போறான். மேல போனா அவனும் நல்லா குத்து வாங்குறான், அவனும் அங்க செத்து போறான். இங்க ஓன் அந்த பையன் சத்தம் போட எல்லாருமே வெளியிருந்த மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துறாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் போது போலீஸும் அதே நேரம் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அந்த ஆயாமா வேலை பார்க்க வந்தவ செத்து போய் கிடக்கா, அதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டு செத்து போய் கிடக்கா. இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிற அந்த போலீஸ்காரனுக்கு பின்னாடியே நம்ம வில்ல நிக்கிறான். அத அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற நம்ம தாய் கிழவி பாத்துறாங்க. கையில துப்பாக்கி இருக்கு இல்லையா, அந்த துப்பாக்கி வச்சு சுட்டா அவன் சாக மாட்டேங்கிறான். என்னடான்னு பார்த்தா நம்ம தாய் கிழவி சுட்டது அவனோட கண்ணாடி, கண்ணாடியில அவனோட பிம்பம் தெரியும் பாத்தீங்களா, அதை தான் சுட்டு இருக்கா. இந்த பையன் அசால்ட்டா இறங்கி வராங்க, ஓட கூட மாட்டிக்கிறாங்க, அப்படியே இறங்கி வரான். அவனோட கழுத்திலேயே சுட்டுறாங்க நம்ம தாய் கிழவி. அதுக்குள்ள அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறான் போல. அப்படியே துப்பாக்கி எடுத்துட்டே போயிட்டே இருக்கும்போது அதே நேரம் நம்ம போலீஸ்காரன் வர, ரெண்டு பேரும் துப்பாக்கி வச்சுட்டு எதுக்கு எதுக்கு நிக்க, ஒரு செகண்ட் விட்டு இருந்தா ரெண்டு பேருமே சுட்டுக்கிட்டு செத்து போயிருப்பாங்க. நல்ல வேலைங்க, இவங்க துப்பாக்கியை திரும்பும் போது கரெக்டா அது இந்த போலீஸ்காரோட மூஞ்சில பட்டிருக்கும். மூஞ்சில படாம கொஞ்சம் அவன் எதுக்கு நின்று இருந்தானா கண்டிப்பா சுட்டுருப்பாங்க. ஒரு நல்ல வேலை ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மித்த போலீஸ் டீம் எல்லாமே வந்துட்டாங்க, எல்லாருமே செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. மொத்த டீமும் வந்துருச்சு.
அது வேற நல்ல விஷயம். அந்த ஹாஸ்பிடல்ல ஒரு டாக்டர் அப்படியே மயங்கி கிடந்தாரு பாத்தீங்களா, அவரும் முடிச்சாப்ல அவரும் வந்துட்டாரு. அவர் வந்துதான் எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம சீரியல் கில்லர் தான் அந்த ஒரே நேரத்திலேயே அந்த பஸ்ஸுக்கு வந்து செக்யூரிட்டியா வந்திருக்கவனும் சரி, அந்த பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்த டிரைவரையும் சரி, ரெண்டு பேரையும் அட் அ டைம்ல அட்டாக் பண்ணிட்டான். அதனால பஸ் நல்ல தடுமாறி இப்படி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்னால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தாய் கிழவே பார்த்துட்டு ரொம்பவே ஆர்வமாயிரம். நம்ம டாக்டர் ஓடி போய் அவங்க கிட்ட பேசுறான், தான் யாருங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி உங்களை கொல்ல ட்ரை பண்ண அந்த பையன் எவ்வளவோ தடவை நான் ட்ரை பண்ணிட்டேங்க, ஒரு தடவை கூட என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினதே இல்ல, எப்படியாவது அவனை பேச வச்சிருந்து சொல்லி எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா, எதுவுமே முடியாம போயிடுச்சு. ஒருவேளை உங்களை பார்த்தா ஏதாவது பேசுவானா இல்லையோன்னு சொல்லிட்டு அவனை பத்தியே பேச ஆரம்பிக்க, அவனை பேசுறது விடியா, இன்னைக்கு நைட் ஆகட்டும் அவன் என் கண்ணில் சிக்கனா சுட்டே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தாய் கிழவி பேசுறா. கூடவே அந்த போலீஸ்காரனும் ஆமா ஆமா இதெல்லாம் கோர்ட்டு கேஸ்னு போயிட்டு இருக்காது போட்டு தள்ளிடுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த டாக்டர் கேட்டுட்டு இருக்காப்ல. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் அதான் அந்த பேத்திகாரி பாய் ஃப்ரெண்டு கூட பிரேக்அப் பண்ணிக்கிட்டு நடந்து போறாள், தனியா நடந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இவளுக்கும் ஃப்ரெண்டு அவங்க கூட சேர்ந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த பையன் என்ன பண்றா தெரியுமா, இப்படி போனா ரொம்ப தூரமா நடக்கணும், எனக்கு ஷார்ட்கட் தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஆளே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள புதருக்குள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு போறா. அதே நேரம் அந்த பக்கத்துல தாய் கிழவி போலீஸ்காரங்க எல்லாரும் போய் யார் வீட்டு கதவை தட்டுறாங்கன்னு பாருங்க, அவங்களோட பொண்ணு வீட்டு கதவை தட்டுறாங்க, நடந்த மேட்டர் எல்லாம் சொல்றாங்க, சீரியல் கிளர் எஸ்கேப் ஆயிட்டா, நம்மளை கொல்றதுதான் அவனோட அல்டிமேட் கோலா இருக்குன்னு சொல்ல இவங்க தன்னோட பொண்ணுக்கு நம்ம தாய் கிழவியோட பேத்திக்கு போன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அந்த போன் தான் ஐஸ்கிரீம் மாதிரி ஏதோ ஒண்ணு தூக்கி போட்டாலும் அந்த பாய் ஃப்ரெண்ட் போன்ல பிடிக்க முடியல, இவங்க எல்லாம் பதறாங்க. அதே நேரம் அங்க தனியா கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோயின் கிட்டயே தப்பா நடக்க ட்ரை பண்றா அந்த ஃப்ரெண்டு. டேய் ஏன்டா அப்படி பண்ற, நீ எல்லாம் நல்லவனாச்சரா ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டா, ஆமா நீ பிரேக்அப் பண்ணல அப்ப நீ ஃப்ரீ தானே அப்படின்னு கேட்டா, ஃப்ரீயா நீ கூப்பிட்டா வந்துருவனா அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டிட்டு, நான் நடந்தே போறேன் தனியா, நீ பேசாம இங்க தனியாவே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாவ. இவன் தனியா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கான், என்ன மன்னிச்சுக்க என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்க அதே நேரம் பின்னாடி பார்த்தா நம்ம சீரியல் கிளர் வந்துடுறாங்க. அப்புறம் என்ன சதக்கு சதக்குதா அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக வெளியே ஒரு கேட்டு கிடக்குங்க. அந்த கேட் மேல ஏற ட்ரை பண்ணும்போது அவன் போட்டுக்கிற அந்த காஸ்டியூம் கேட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு கம்பிக்குள்ள புத்தி அப்படியே இழுத்துக்கிட்டு நிற்கும். இவன் மேல அந்த பக்கம் குதிக்க முடியாம இந்த பக்கமும் இறங்கினா அவன் கொண்டுடுவானு கதறிக்கிட்டே தெரியுமா, கதறவன் பின்னாடி இருந்து கத்தி எடுத்து சதக்கு சதக்குதான் அவன் அங்க செத்து போறான். அவனோட சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஓடி வந்து பார்த்தா அவன் இப்படி கொடூரமா சாடிக்கப்பட்டதையும் கொன்ன அந்த ஆளையும் பாக்குறாங்க. அவன் போட்டிருந்த முகமுடியும் பாக்குறா, பார்த்து அப்படியே கதறி அழுதுகிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அங்க சுத்தி இருக்கிற எல்லா வீட்டோட கதவையும் தட்டி ஒரு வழியா கூட்டத்தை சேர்த்துட்டா. அதுக்குள்ள நம்ம போலீஸ் இந்த மேட்டர் தெரிஞ்சு வந்து இவங்களை காப்பாத்திடுறாங்க. அந்த கேப்புக்குள்ள நம்ம தாய்க்கு என்ன பண்ணிட்டானா, அந்த வீட்டுல இருக்க ரொம்பவே சேஃப் இல்ல, அதனால நான் போலீஸ் கிட்ட சொல்லிருக்கேன், பேத்தியை கண்டுபிடிச்சா என் வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க, அதே மாதிரி நீங்களும் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. மகளையும் மருமகளையும் அந்த ரகசிய அறை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை திறந்து விட்டு உள்ள கூட்டு வரா. உள்ள என்ன நடக்குன்னு பாருங்க, அவ்வளவு பெரிய இடம், படுக்கிறதுக்கு இடம் இருக்குங்க, அங்க சாப்பிட்டதுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு, எப்பவுமே கெட்டு போகாத பொருள்லாம் தேன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த சுத்தமாத தேன் கெட்டு போகாத பொருட்கள் இது எல்லாத்தையுமே பாக்கெட் பாக்கெட்லா பாட்டில் பாட்டிலா அடிக்க வச்சிருக்கா. சோ இதுக்குள்ளேயே கதவு மூடிட்டு இருந்தா கூட ஒரு வருஷத்துக்கு இருக்க முடியும். அதையும் தாண்டி இங்க ஒரு கபோர்ட் ஓபன் பண்ணா வித விதமா கன் இருக்குங்க, வில்ல எல்லாம் வச்சிருக்கா, சின்ன துப்பாக்கி பெரிய துப்பாக்கின்னு எல்லாமே வச்சிருக்கா. ஆள் ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு அந்த வில்ல வந்தா யோசிக்காரீங்க சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த பக்கத்துல பாருங்க நம்ம போலீஸ்கார என்ன பண்றான், அந்த பொண்ணை அதான் பேத்திய பாட்டியம்மா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக போறான். கூடவே அந்த டாக்டரும் நானும் வரேன்னு சரி உட்காந்துக்கிறாங்க. இப்ப மூணு பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது இருக்க அந்த சீரியல் கில்லர் வரா. அவன் இந்த காஸ்டியூம்ல தான் இருக்கான், இந்த முகமூடி தான் போட்டிருக்கான் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், நம்ம பேத்திக்கு மட்டும் தானே தெரியும். சோ அவ பாத்துட்டு அதுதான் அதுதான் அப்படின்னு சொல்ல நம்ம போலீஸ்காரன் அவனை உசுரோட பிடிக்கணும்ன்ற ஐடியாவே இல்லங்கிறதுனால அப்படியே நேருக்கு நேரா வச்சு ஏத்துறாங்க. அப்படியே தர தர இழுத்துட்டு போறாங்க. அப்புறம் வண்டி நிக்குது, அவனும் பொத்துன்னு கீழே விழுகுறான், மயங்கி கிடக்கிறான் நம்ம சீரியல் கில்லர். மயங்கி கிடக்கிறவனை கொண்டுடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம போலீஸ் பக்கத்துல போய் சுட போக அதே பின்னாடியே மனநல பாதிக்கப்பட்ட கொடூரமான
நாட்களை பாத்துக்கிற டாக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே சில நேரம் இவங்க மாதிரியே பேஷண்ட் மாதிரியே இவங்களும் சைக்கோவா மாறிடுறாங்க போல. அப்படித்தான் இந்த டாக்டரும் சைக்கோவா மாறி இருக்காருங்க. தன்னோட ரிசர்ச்சுக்காக அவனை எப்படி பேச வைக்கிறது, 40 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் கிளர் இருந்தவன் 39 வருஷம் 40 வருஷம் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம ஒரு வார்த்தை பேசாம அமைதியா இருந்திருக்கான், அவனை மறுபடியுமே தூண்டி விடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த விஷயம் தெரியாதனம எப்படி நடந்துருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முகமுடியை பத்திரிகை கொண்டு வந்து காமிக்கிறாங்க பாத்தீங்களா, அப்பயே அவங்க கிட்ட இருக்கிற அந்த வித்தியாசத்தை இந்த டாக்டர் பாத்துறாரு. அதை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுன்னு சொல்லிதான் தப்பிக்க விட்டுருக்காரு. இப்போ அவன் சாக கடந்தவன் அவனையுமே வந்து கார்ல ஏத்தி போட்டுட்டு இப்போ அவர் போயிட்டு இருக்காரு. எங்க போறாரு நினைக்கிறீங்க, நம்ம தாய்க்கிழவி வீட்டுல போய் அவனை இறக்க விடணுமா, அவனை விட்டு வேட்டையாட விடணுமா, நேருக்கு நேரா தாய்க்கிழவியும் இவனும் பாத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் பேசுவாங்கல்ல, அதை கேட்கறோன்றக்காக ரொம்பவே ஆர்வமா இருக்கா இந்த டாக்டர். ஆனா துரதிருஷ்டவசமா என்ன ஆயிடுது, நடுவுலயே அந்த சீரியல் கில்லர் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுமே எதுக்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த டாக்டரை பின்னாடி இருந்தே சும்மா எத்து எத்து எத்துன்னு எத்தியே சாகடிச்சிடறான். இந்த கூத்தெல்லாம் எங்க நடக்குது, நடு ரோட்ல ஒரு போலீஸ்காரனோட வண்டியில நடக்குது. இந்த சம்பவம் நடக்கிற இதே இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு போலீஸ் வண்டி நிக்குது, அதுல ரெண்டு போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. என்ன பின்னாடி நம்ம ஃப்ரெண்டோட வண்டி மாதிரி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி பாக்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பாக்கி டாக்கிலையும் பேசி பாக்குறாங்க, நோ ரெஸ்பான்ஸ். சரி போயே பார்த்தலான்னு போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அங்கதான் அந்த கொலை ரணகலம் எல்லாம் நடந்து போச்சு, அந்த டாக்டரை கொண்டாச்சு. இந்த போலீஸ்காரங்க வேற பக்கத்துல வரானுங்க. அந்த போலீஸ்காரங்களை பார்த்து அந்த டைவர்ஷன்ல நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே நைஸா கதவை திறந்துட்டு காட்டுக்குள்ள இறங்கிடுறா. அதே சமயம் போலீஸ்காரங்க வந்து பார்த்தா இங்க அந்த ஃப்ரெண்டு போலீஸ் செத்து போய் கிடக்கான். உடனே மித்த டிபார்ட்மெண்ட்லாம் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க, காட்டுக்குள்ளேயே அந்த சீரியல் கிளர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கிட்டு நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள இறங்கிட்டா. அதுக்குள்ள நம்ம சீரியல் என்ன பண்றானா, அந்த ரெண்டு போலீஸுமே போட்டு தள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க. டப்பு டப்புனு சவுண்ட் மட்டும் தான் கேக்குது, என்ன சீன்ன்றத காமிக்கல. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா, இப்போ நம்ம பாட்டிமா வீட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. மருமக வெளியே நின்றுட்டு இருப்பான், அப்போ ஒரு போலீஸ் வண்டி வந்து நிக்குது. சரி போலீஸ் வண்டி வந்து நிதா தன்னோட பொண்ணை கண்டிப்பா அவங்க எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்து சொல்லிருந்தாங்க இல்லையா, சோ கூட்டு வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து பார்த்தா உள்ள இப்ப ரெண்டு போலீஸ் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே செத்து போய் கிடக்கானுங்க. அதெல்லாம் பார்த்து அப்படியே பதறி போய் அப்படியே திரும்பவும் பாருங்க, அவன் பின்னாடி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல நம்ம சீரியல் கில்லர். அப்படியே அவரோட கழுத்தை பிடிச்சி திருகி கொஞ்ச நேரத்துல நசுக்கியே சாடிக்கிறாரு. அப்போ அந்த மருமகன் கையில ஒரு சின்ன துப்பாக்கி இருக்கு இல்லையா, அது டப்புன்னு சொல்ல அந்த சத்தத்தை கேட்டு உள்ள இருக்கிற அம்மாவும் பொண்ணும் வெடிப்பாயிடுறாங்க. கையில துப்பாக்கி எடுத்துட்டு தாய்க்கிலே வெளியே வந்து பாக்குறா. வெளியே வந்து பார்த்தா மருமகன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. கதவை மூடிக்கிட்டு பொண்ண கீழே போ, அந்த ரூம்ல போய் சேஃபா ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை ஒளி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிட்டு இருந்தா திடீர்னு அந்த கதவையை உடச்சுக்கிட்டு தாய்க்கிழவி மூஞ்சியே பிடிக்கிறான், மூஞ்சியை நசுக்கிறான். தாய்க்கிழவியும் சும்மா இல்லங்க, எதுவா இருந்தாலும் பாத்துலாம் டிசைட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே முத துப்பாக்கி இருக்கு இல்லையா, துப்பாக்கியை எடுத்து அவனோட கை விரல சுட்டுறாங்க, ரெண்டு விரல துண்டாயிடுது. அதுக்கப்புறம் அவனை கடிக்கிறாங்க, கடிச்சு எப்படியோ எஸ்கேப் ஆறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த ரகசிய அறைக்குள்ள இறங்கிடுறாங்க, சேஃபா உள்ள இருக்காங்க. ஆனா அந்த சீரியல்கள் போய் மேல வந்துட்டான். இந்த ரூம்ல தாங்க நம்ம அம்மா காரிய 12 வயசு வரைக்கும் பாட்டிமா வச்சு வளர்த்திருக்காங்க. அவளை கொடுமைப்படுத்தி வளர்க்கணும்ன்றது அவங்க நோக்கம் கிடையாது, சேஃபா வளர்க்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு அம்மாவா அவங்க அந்த கொலையில எல்லாம் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா. அதனாலயே பயந்து 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 அவங்க வாழ்க்கை மாறி போச்சு. தன்னோட பொண்ணை கொஞ்சம் சேஃபா வளர்க்கணும் நினைச்சாங்க, கொஞ்சம் ஓவர் சேஃபா வளர்க்க ஆசைப்பட்டதுனால குழந்தைகள் காப்பகத்துல வந்து இவங்களை கொடுமைக்காரி, இவங்களுக்கு மனநல சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வளர்க்க தகுதியில்லைன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பிளாஷ்பேக் கதை. இப்போ நம்ம பாட்டிமா கீழ இருந்து மேல இருக்கிறவன சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா எந்த சதமும் இல்ல. ஒருவேளை அந்த துப்பாக்கி பட்டு அவன் செத்து போயிட்டானா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நம்ம பாட்டிமா போறாங்க. ஒவ்வொரு ரூமா செக் பண்றாங்க, எல்லா இடத்துலயுமே ரகசியமா இந்த ஜெயில போடுவோம் பாத்தீங்க கேட்டு, அந்த மாதிரி ரகசிய கேட் எல்லாம் வச்சிருப்பாங்க போல. ஒவ்வொரு இடத்துலயும் போய் செக் பண்ணிட்டு அந்த இடம் சேஃபா இருந்தா ஒரு பட்டன் அமுக்குவாங்க, டப்புனு வந்து அதை முடிக்கிறோம். சோ இப்படி சேஃபான இடத்தெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டே போறாங்க. அந்த வில்லனை எப்படியாவது பிடிக்கணும்ன்றதா அவங்களோட அல்டிமேட் கோல். அப்படியே போயிட்டே இருக்காங்க. அதே நேரம் அந்த பக்கத்துல காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பேத்துக்காரு ஒரு இடத்துல வந்து விழுகுறா. எங்க விழுகுறான் தெரியுதா, நம்ம பாட்டிமா துப்பாக்கியை சுட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து விழுகுறா. அங்க நிறைய பொம்மைகள் கொடூரமா துப்பாக்கி எல்லாம் சுட்டு ஒரு மாதிரியா விகாரமா கிடக்கும் பாத்தீங்களா, அந்த பொம்மைகளை பார்த்தே அவ கதறா. அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிய வருது, ஆஹா இது நம்ம பாட்டிமா வீடு அச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறா. இதெல்லாம் வெளியே நடக்குது. அதே நேரம் வீட்டுக்குள்ள நடக்குதுன்னு பாருங்க, இங்கேயும் நிறைய அந்த துப்பாக்கி சுடுற அந்த ட்ரைனிங்காக பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருப்பா. அந்த பொம்மைகளுக்கு நடுவுலயே நம்ம சீரியல் கிளர் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா. அவன் டப்புன்னு வெளியே வர்றான், கிளவிய சுட்டுக் கொள்ள பாக்குறான். அப்புறம் துப்பாக்கியால சுட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு கையில கத்தி கிடைச்சிருக்கும், அந்த கத்தியை வச்சு குத்த பாக்க. அப்புறம் சமாவத்துல மேல இருந்து தாய் கிளவி பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க. அதை அவன் எட்டி பார்த்துட்டு இருக்கா. அதே நேரம் இந்த பக்கத்துல இருந்து நம்ம பேத்தி உள்ள வரா, தாய்க்கிழவி தாய்க்கிழவி அப்படின்னு சத்தம் போட அந்த சத்தம் மேல இருக்கிற சீரியல்களுக்கு இருந்து போச்சு. பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஓ பேத்தி வந்துட்டாலா, அவளை போட்டுடலாம்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்ப்பான். பார்த்தா தாய்க்கிழவி கீழே விழுந்தால அந்த இடத்துல தாய்க்கிழவியோட பாடி இல்ல. சரி அப்படின்னு அவன் கீழே இறங்கி வருவான். அதே நேரம் இங்க தான் பொண்ணோட சவுண்டு கேட்டு கீழே ரகசிய அறையில ஒளிஞ்சிட்டு இருக்கிற அம்மாக்காரி போய் அந்த இதை திறந்து விட்டுட்டு பொண்ணையும் கூட்டிட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சீரியல்களை ரொம்ப வரங்க, கீழே ஏதோ லைட் அவங்களோட முனங்கள் சத்தம் மூச்சு வர சத்தம் எல்லாம் அவனுக்கு கேட்க, கீழே ஏதோ ஒரு ரகசிய அறை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதையே அவன் அடிச்சு நொறுக்க பாக்குறான், திறக்க பாக்குறாங்க. அதுக்குள்ள நம்ம பேத்தி அப்புறம் அம்மாக்காரி ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் தான் கதைக்கிட்டே இருப்பாங்க. அம்மாக்கு தான் ஆல்ரெடி நிறைய ட்ரைனிங் அவ கொடுத்துருக்காள், 12 வயசு வரைக்கும் நம்ம தாய்க்கிழவி ட்ரைனிங் கொடுத்துருக்கா, துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ணணும் சுடணும்ன்றதெல்லாம் அவளுக்கு தெரியுங்கிறதுனால ஒரு துப்பாக்கி எடுத்து கண்ணை லோட் பண்ணிட்டு துப்பாக்கி
ஸ்டாக் எடுத்து நேரா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அதே நேரம் கதவு திறக்கப்படுது. ஆனா கதவு திறக்கிற இடத்துல அந்த சீரியல் கிளர் வரமாட்டேங்கிறான். ஏன்னா இவகிட்ட துப்பாக்கி இருக்கிறது அவனுக்கு தெரியும், வந்தா சுட்டுருவா அப்படிங்கறது அவனுக்கு தெரியும், வராம நிக்கிறாங்க. பட் இவ என்னதான் நம்ம பாட்டியோட வளர்ப்பு சூப்பரா 12 வயசு வரைக்கும் இருந்தாலுமே அதுக்கடுத்து ஒரு 20 வருஷம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான வளர்ந்தாரா. அதனால பழைய தைரியமும் தெனாவட்டும் எதுவுமே இல்லாம போக பயப்படுறாங்க. கையில துப்பாக்கி இருக்கு ஆனா சத்தமோடு சொல்றாங்க, அம்மா வந்து காப்பாத்துமா, என்னால என் கையில துப்பாக்கி இருக்குமா ஆனா என்னால சுட முடியலமா, சுடுற ரேஞ்சு எனக்கு தைரியம் இல்லமா அப்படின்னு இவ கத்த அந்த சத்தத்தை கேட்டுட்டு அம்மா சீரியல் கிளர், ஆஹா அப்ப இவ பயப்படுறா, தொடனடுங்கி நம்ம அசால்ட்டா உள்ள போயிடலாம், அவ சுடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டப்புனாவே முன்னாடி வந்து நிக்கிறான். அப்பதாங்க இவ்வளவு நேரம் நம்ம அம்மாக்காரி போட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா உடலாக்கி நடிப்பு. இவனை இப்படி நேருக்கு நேரம் வந்து நிக்க வைக்கணும்ன்றதுக்காக இவங்க போட்ட பிளான் தாங்க அது. மாட்டினடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா துப்பாக்கி எடுத்து டப்புன்னு போடுறாங்க. அந்த வில்லனோட வாயிலேயே சுடுதுங்க புல்லட். அதுக்குள்ள அவங்கிட்டு பின்னாடியே இருட்டுக்குள்ள நம்ம தாய்க்கலே ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா, கையில கத்தி இருக்கும். அந்த கத்தியை எடுத்து அவனை குத்த போக அதுக்குள்ள அவன் விசாராயி நம்ம தாய்க்கிழவையே அடிக்க இவங்க ஒரு கிச்சன் பக்கம் போய் விழுவாங்க. அங்க ஒரு வடை சட்டி இருக்கும், அந்த சட்டியை வச்சு ஒரு போடு பொத்துன்னு அவங்க அந்த ரகசிய அறைக்குள்ளேயே அவன் வந்து விழுகிறான். அவன் விழுந்ததுமே பொண்ணையும் பேத்தியும் சீக்கிரம் மேல வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. மேல போறாங்க. அப்படி ஏறும்போது அம்மாக்காரி மேல ஏறும்போது காலை பிடிச்சிக்கிறான், விடவே மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிறான். ரெண்டு லேடிஸும் சேர்ந்து அவளை தூக்க முடியலங்க. அப்போ கீழே ஒரு கத்தி கிடக்கும், நம்ம தாய்க்கிழவை வச்சிருந்த கத்தி. அந்த கத்தியை எடுத்து இந்த பேத்தி மொதல் தடவை அந்த சீரியல் கிளரோட உடம்புல ஒரு குத்து, அதுக்கப்புறம் கையில ஒரு வெட்டு. அதனால அவன் விட்டுறாங்க. அப்படியே மூணு லேடிஸும் மேல போயிடுறாங்க. போனதுமே நம்ம அம்மாக்காரி என்ன பண்றான்னு பாருங்க. அங்க ஒரு இந்த பஸ்ல எல்லாம் கியர் போடுறதுக்குன்னு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கியர் மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அந்த கியரை போட்டு அப்படியே இங்கிட்ட ஒரு அழுத்து அழுத்துனா கிரில் கேட்டு மாதிரி ஒண்ணு டப்புன்னு வந்து முடுதுங்க. அப்புறம் அந்த தாய்க்கிளை போய் இன்னொரு பக்கத்துல ஒரு சுவிட்ச் அமைக்கி விடுறா. அதை அமைக்கி விட்டா இந்த வீட்டுக்குள்ள கீழே இருக்கிற அந்த ரகசிய அறைக்குள்ளன்னு நிறைய இடத்துல திடீர்னு கங்கு மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆகுதுங்க. இங்க வச்சுதான் நம்ம அம்மாக்காரி சொல்றாங்க, இது ஒண்ணு நமக்கான பாதுகாப்பு அறை இல்லமா, நம்ம பிரச்சனை வந்தா போய் ஒளிஞ்சுக்கிற இடம் இல்ல, அது போய் ஆக்சுவலா இது ஒரு டிராப். என்ன தெரியும்ல, காட்டுக்குள்ள வந்து சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக டிராப் போடுவாங்க, கரடியை பிடிக்கிறதுக்காக டிராப் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவனை பிடிக்கிறதுக்காக நாங்க போட்ட பொறி வலை அப்படிங்கிறாங்க. இவனுக்காகவே இந்த ரூம் பிரத்யேகமா பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கால் இவன் உள்ள வந்து மாட்டிக்கிட்டு இவனை லாக் பண்ணிட்டோம்னா அவனை எப்படி கொல்லணும்ன்றத 40 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தாய்க்கிழவி யோசிச்சிருந்திருக்கா. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கேஸ் சப்ளையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆன் பண்ணதுமே நிறைய கேஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி கங்கையும் ஆன் பண்ணி விட்டா பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துல, அப்புறம் இவளும் ஒன்னு ஒரு தீயை எப்படி எரிக்க விட்டு அதை கொண்டு போயிட்டு இவளுக்கும் தைரியம் வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா கண்டிப்பா இவ ஒரு கை பாத்துருவா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான அடுத்தடுத்த படங்களை அடுத்தடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.